மாநில சட்டமன்றத்திற்கு தேர்தல் என்றால் மாநிலங்கள் அவைக்கும் தேர்தல் என்று பொருள். இங்கே எந்த கட்சி அதிகம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்களோ அவர்கள் டெல்லியில் இருக்கும் மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் அதிக உறுப்பினர்களை போக போக பெற்று விடுவார். மாநிலங்களவையில் தொடர்ந்து பிஜேபி மைனாரிட்டியாக போதுமான பலமற்றவர்களாக இருப்பது என்பது இந்த நாட்டுக்கு இப்போது அவசியம். தமிழக சட்டமன்றத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் அவர்களோடு சேர்ந்து வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவார்களானால் மாநிலங்களவையிலே அவர்கள் அதிகம் பெறுவார்கள். ஆகவே அதை தடுப்பதற்காக தமிழக சட்டமன்றத்தை தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த அணியை வீழ்த்தியாக வேண்டும். பிஜேபி அதிமுக அணியை வீழ்த்தியாக வேண்டும். அது முன்னால் இருக்கிற மிக முக்கியமான அரசியல் கடமை. பொதுமக்களுக்கு தெரியும், இங்கே பீமா அவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லாவற்றையும் ஏற்றுகிறார்கள். 3 மாதத்தில் 125 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றம் என்றால் எந்த நியாயமும் இல்லாமல், எந்த அவசியமும் இல்லாமல், எந்த தேவையும் இல்லாமல் நான் ஏற்றுவேன் என்று ஏற்றுகிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை அதுதான். நீங்கள் கார் வாங்கி விடலாம், மோட்டர் பைக் வாங்கி விடலாம், பெட்ரோல் வாங்க முடியாது என்று நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? வெறும் விலையேற்றம் என்னால் போட முடியவில்லை, முன்னால் போட முடியவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்திற்கு 125 ரூபாய் இப்போது மட்டுமே கேஸிலே பணம் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விடுமானால் அவருடைய பொருள் என்ன? 125 ரூபாய்க்கு நீங்கள் ஏழை ஆகிவிட்டீர்கள் என்று பொருள். போன மாதத்தை விட இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பம் 125 ரூபாய்க்கு ஏழை. பெட்ரோல் டீசல் ஏறுகிறது, 1 லிட்டர் நீங்கள் போட்டால் நீங்க வந்து இன்னைக்கு அதை விற்க வேண்டிய விலை 65 ரூபாய் தான், அது 100 ரூபாய்க்கு விற்கிறது. ஒவ்வொரு லிட்டருக்கு நீ 35 ரூபாய் ஏழை ஆகிட்டேன்னு அர்த்தம். இப்படி நாம் தொடர்ந்து விலையேற்றங்கள் வழியாகவே ஏழைகளாக்கப்படுகிறோம். நாம் பொருள் வாங்க, நமக்கு அவசியமானவற்றை வாங்க, நம் கையில் இருக்க வேண்டிய பணம் இப்படி கலவரப்படுமானால், அரசே இந்த கள்ளக்கோலை போடுமானால் எங்கிருந்து நான் பொருள் வாங்குவது? எங்கிருந்து எனக்கு உரியதை நான் பெறுவது? உற்பத்தி எதற்கு தேவைப்படும்? அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை. எடப்பாடியார் கடைசியிலே போகிற போது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போல இலவசம் 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 என்று அறிவித்தார். அவர் ஒரு இலவச முதலமைச்சர். இந்த இலவச முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகளிலே ஒன்று நம்முடைய வன்னியர் இடஒதுக்கீடு. செல்வ அழகாக சொன்னார், இது வன்னியர் இடஒதுக்கீடா வன்னியர் இடைஞ்சல் ஒதுக்கீடா என்பதை கூடிய சீக்கிரம் அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். 60 வயது என்று ஓய்வு வயதை உயர்த்தினார்கள். அதன் பொருள் என்ன? 2 ஆண்டுகளுக்கு 22,000 அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஓய்வு பெற மாட்டார்கள். பலனடைய போவது 22,000 பேர் என்று அவர் கணக்கு. இன்றைக்கு நம்முடைய வேலையின்மை அலுவலகத்திலே 63 லட்சம் பேர் பட்டதாரிகள், படித்தவர்கள், அரசு பணிக்காக இந்த தகுதியை பெற்றவர்கள் பதிவு செய்து பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார். 35 வயதை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் இதை பாதிப்பே. வேலை தர வேண்டியவர்களுக்கு வேலை தருவதற்கு துப்பில்லை, அதற்கான ஏற்பாடை செய்யவதற்கு துப்பில்லை. 58 வயதை 60 ஆக்குகிறேன் என்று சொன்னால் இவர்களை வயிற்றில் அடிக்கிறாய் என்று பொருள், இவர்களின் வாய்ப்பை பறிக்கிறாய் என்று பொருள். எங்கிருந்து நீங்கள் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு தரப்போகிறீர்கள்? அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது பறிபோய் கொண்டிருக்கிறது. 8,000 ரூபாய் 10,000 மெட்ரோ ரயில் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மெட்ரோ ரயிலை இப்போது கான்ட்ராக்ட் தொழிலாளி இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் நம்மவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு 15,000, 20,000, 30,000 சம்பளம் தர வேண்டிய அந்த வேலையை வாங்கிக் கொண்டு 5,000, 6,000, 8,000 என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேலையின்மை என்பது வேலையே இல்லை என்பது மட்டுமல்ல, பொருத்தமான வேலையின்மை, வேலைக்கேற்ற ஊதியமின்மை, தகுதிக்கேற்ற வேலையின்மை, இவையெல்லாம் வேலையின்மை தான். இந்த வேலையின்மையிலே இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதும், தமிழகத்திலேயும் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே ஆட்சி? இதையெல்லாம் நீக்குவதற்கு போக்குவதற்கான ஆட்சி எங்கே இருக்கிறது? இல்லை. ஏராளமான வழக்குகள்,
ஏராளமான புகார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கும் எந்த நியாயமும் கிடைப்பதில்லை. நாட்டில் என்ன நீதிமன்றங்கள் அல்லது தொழிலாளர் துறை என்று நீங்கள் எங்கு போனாலும் இழுத்தடித்து காலம் தாழ்த்தி வேண்டாம், எனக்கு இந்த வழக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று அவர்களை சோர்வடைய வைப்பது என்பதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேலை என்ற அடிப்படையான ஒரு பிரச்சனை, அடுத்த உணவு பிரச்சனை, இன்றைக்கு இந்த சட்டங்கள் அமுலாகுமானால் அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவிலே உணவு பஞ்சம் தடை விதித்தால் ஒரு 1942 1935 மேற்கு வங்காளத்திலே பஞ்சம் அங்கே பஞ்சம் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு வரலாற்றிலே படிக்கிறோமே. 67 தேர்தலுக்கு முன்பு ஒரு 2 காலம் அரிசியை பார்ப்பதே அரிய பொருள் என்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே இருந்தது. உணவு பஞ்சம் என்று அன்றைக்கு தலைவிரித்து ஆடியது. மரவள்ளி கிழங்கை திங்கலாமா, மற்றதை திங்கலாமா, அல்லது அமெரிக்காவில் இருந்திருக்கிற PL480 என்கிற அந்த உளுத்து போன அரிசியை திங்கலாமா, மக்காச்சோளத்தை திங்கலாமா என்று மக்கள் அழைந்து கொண்டிருந்த காலம் மீண்டும் அந்த காலம் நமக்கு வந்து சேரும். இதைத்தான் இன்றைக்கு அந்த உழவர்கள் மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். நாடு முழுவதும் அந்த போராட்டத்தை ஆதரித்து அவர்கள் வெற்றி பெற செய்வது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. இன்றைக்கு எண்ணற்ற இடங்களிலே, ஏராளமான இடங்களிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பல்வேறு விதமான குழப்பங்கள், போராட்டங்கள், கலகங்கள், கலகங்கள், கலவரங்கள் அனைத்தையும் இன்றைக்கு பிஜேபிக்காரர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் எப்படி ஜாதியை பிரிப்பது, ஜாதிக்குள்ளிருக்கும் உபஜாதிகளை எப்படி பிரிப்பது, கையாளுவது, தமிழகத்திலேயே அந்த வேலையை செய்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கிற பெயர் சோசியல் இன்ஜினியரிங். நான் ஜாதியை பயன்படுத்தப் போகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக அழகாக சோசியல் இன்ஜினியரிங் என்று இன்றைக்கு அவர்கள் பெயர் வைத்து சமூகத்தை பல கூறுகளால் எந்த வகையில் வேண்டுமானாலும் பல செய்யலாம். எனக்கு தேவையான தேவாதாயம், எனக்கு தேவை கையில் அதிகாரம் என்பதற்கு மேல் எதுவும் இல்லை. அதை சர்வாதிகாரமாக்கி நான் நினைப்பதுதான், நான் வைத்ததுதான் சட்டம் என்று ஆக்கி எதிர்ப்பவர்களை எல்லாம் சிறையில் தள்ளி எதிர்ப்பவர்கள் மீது எல்லாம் உடனே ஒரு ரெய்டு, உடனே அவர்களுக்கு எதிராக ஒரு ரெய்டு. ED என்பதும் CBI என்பதும் எல்லா விதமான அமலாக்கத்துறை அனைத்து துறைகளும் இப்படி பழிவாங்குவதற்கு பயன்படுத்த எடப்பாடிக்கும் OPSக்கும் என்ன கட்டாயம்? ஜெயலலிதா எதையெல்லாம் எடுத்தாரோ அது அத்தனைக்கும் ஆமாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ரெய்டு தான், வழக்கு தான், ஒழுங்கா ஒத்துக்கோ என்று அவர்கள் மிரட்டியதுதான். இப்படி நாணயமற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், ஊழல் பேர்வரியர், கரைபிடிந்த கைக்காரர்களை எல்லாம் அவர்கள் தங்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி பணிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் அடிமைகளாய் அவர்களை கொத்தடிமைகளாய் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக இது எங்கே போய் முடியும்? அரசியல் சட்டத்தையே தாறுமாறாய் கீழ்த்தறிவார்கள். இன்றைக்கு சட்டப்படி நமக்கு இருக்கிற பல்வேறு சலுகைகளை, உரிமைகளை நாம் இழக்க நேரும். ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் என்கிற அந்த அக்கிரமத்தை இந்தியாவிலே அரங்கேற்றவர்கள் துடிக்கிறார்கள். ஒரு நாடாக இது இருக்காது. ஒரு நாடு என்று ஆக்கணி கட்டாயப்படுத்தினால் இது ஒரு நாடாக இருக்காது. சர்வாதிகாரம் என்பதும் இந்த நாட்டிலே அமுலாகாது. இன்றைக்கு தாய்லாந்திலே பெரிய சர்வாதிகாரி பெரிய ஆட்டம் போட்டார், அவனை அந்த மக்கள் போராடி தூக்கி எறிந்து விட்டார்கள். சிலியிலே ஒரு சர்வாதிகாரி பெரிய ஆட்டம் போட்டால் அவனை அந்த மக்கள் தூக்கி எறிந்து விட்டு அரசியல் சட்டத்தை எழுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பர்மாவிலே ராணுவ சர்வாதிகாரத்தை திரித்தார்கள். கடந்த ஒரு மாத காலமாக அங்கே ஒத்துழையாமை இயக்கம் மிக வலுவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடை இல்லை, ஒரு நடவடிக்கை எதுவும் இல்லை என்று அந்த பர்ம மக்கள் போராடுகிறார்கள். ஆகவே இந்தியாவிலேயும் இது போன்ற இந்த சர்வாதிகாரத்தை வரவிடாமல் நாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சர்வாதிகாரத்திற்காகவே ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு அங்கலத்தையும் நகர்த்தி கொண்டிருக்கிற BJP ஒவ்வொரு மாநிலத்திலும் எல்லா விதமான தவறுகளையும், எல்லா விதமான மோசடிகளையும் செய்து ஆட்சியை கைப்பற்றுகிற BJP, பாண்டிச்சேரியிலே சமீபத்திலே ஆட்சியை கலைத்திருக்கிற BJP,